தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவையில் இன்று உரை நிகழ்த்தினார். தமிழில் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என கூறி ஆளுநர் தமது உரையை ஆங்கிலத்தில் தொடங்கினார். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு ஆளுநர் உரையின்போது குறுக்கிட்டு பேசுவது மரபு அல்ல என்று ஆளுநர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா்.